எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. எனக்கு ரொம்ப பழைய காலம் போகணும்னு ஆசையா இருக்கு. ஸோ அதுவே நம்ம இங்க தமிழ்ல ஐ வாஸ் ஏபிள் டு லைக் பீ அ பார்ட் ஆஃப் இட். நான் சொன்ன பர்மா, சீக்கிரமா ஒரு குழந்தைய பெற்று கொடு, நாங்கள் கொஞ்சிரோம். டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரதீப் பீங் அ ஃபில்ம் மேக்கர் ஹிம்செல்ஃப், வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இன்றும் நண்பர்கள் தான், இன்றும் மாமன் மச்சானா தான் பழகிட்டு இருக்கோம், அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கோம். அதுக்காக நமக்கு ஒரு சக்ஸஸ் வந்துருக்கு அப்படின்ட்டு இங்கே பார்த்துக்கிட்டு போகாமல், ஒரு பெரிய டைரக்டர், ஒரு டெபியூ டைரக்டர். சினிமா இட நேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இட் சொல்லிட்டு கான்வர்சேஷன்ல என் கூட போட் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த போட் டீம்ல இருக்கிற முக்கியமான ஆர்டிஸ்ட்னு சொல்லணும்னா, இவங்க சினிமாவில் இவங்களுக்கான வேலைகளை ரொம்ப சிறப்பாக இயல்பாக பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை மக்கள் நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் எம்எஸ் பாஸ்கர் சார் அண்டு கௌரி இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கௌரி, ஹாப்பி ஃபார் யூ. ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் சூஸ் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ரொபகண்டாவில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் வித்தியாச வித்தியாசமான படம் பண்ணுறீங்க. அண்ட் ஸ்பெஷலி போட்டில் இருக்க லுக் இட் செல்ஃப், ஏ பரவாயில்ல இந்த பொண்ணு கரெக்டாக சூஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு 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 இப்படி சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு சென்ஸ் ஒன்று வரும் இல்லையா, தட் ஃபீல் கேம் ஃபார் யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அது ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் காம்ப்ளிமெண்ட், பிகாஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கேரக்டர் பண்ணக்கூடாது, இல்லை ஒரு ஜோன்லேயே ஸ்டக் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஆஸ் அன் ஆக்டர் ஒரு ஆசை இருக்கும். ஸோ நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி சொல்றதுல சரி நாம ஏதோ கரெக்டாக பண்ணுறோன்னு ஒரு ஃபீலிங். இயக்குனர் சிம்புதேவன் அவருக்கும் உங்களுக்குமான நட்பை பத்தி தெரியும், இரும்புக்கோட்டை மட்டும் சிங்கத்திலேயா இருக்கட்டும், இந்த போட்லயா இருக்கட்டும். ஒரு கிரியேட்டரா சிம்புதேவன் அவர்களை நீங்க எப்படி எல்லாம் அப்சர்வ் பண்றீங்க? இல்ல, ஹீஸ் எ சின்சியர் வொர்க்கர். இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்டர் பர் அப்படின்னாக்க அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டார். அவர் தான் வேணும் அப்படிங்கறதுல புடிவாதமா இருப்பார். அப்படி பிடிவாதமா நமக்கு கொடுக்குற கேரக்டர்ல அவருக்கு என்ன வேணுங்கிறத நம்ம கிட்ட இருந்து அவருக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் தெரியும். அந்த மாதிரி ஹீஸ் எ வெரி நைஸ் தம்பி, வெரி குட் டைரக்டர் அண்ட் வெரி குட் கிரியேட்டர். ஸோ இந்த கேரக்டர் டிசைன் பற்றி உங்களுக்கு சொல்கிறப்போ இந்த நரேஷன் எப்படி இருந்தது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி? இந்த அதை பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொன்னேனாக்கா படம் பார்க்கும்போது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஒன்று, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நான் யாரை வந்து மிகவும் நேசிக்கிறேனோ, மிகவும் மானசீகமான ஒரு குருவாக நினைக்கிறேனோ, அவருக்கு சிஷ்யனாக நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சீங்க யார் என்னன்றதை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் வந்து அந்த கேரக்டர் நான் ரைட் டெஃபினட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கிட்டேன். இந்த லுக்கை பார்க்குறப்பவே 1943 இருக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கான ரிசர்ச்ங்கிறது அஸ் அன் ஆக்டராக யூ நீட் டு டூ ஃபார் இட். ஏன்னா கூட ஒர்க் பண்ணுற எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாலிட்டிஸ். எஸ்பெஷலி அந்த போட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்போ கடலில் ஷூட் பண்ணதை பற்றிலாம் சிம்புதேவன் சார் சொன்னார் அது எவ்வளோ டஃப்னு. பட் இந்த லுக்குக்கு இந்த ப்ரிஃபரன்ஸ் எடுத்தது அண்ட் அதுக்காக ஒர்க் பண்ண ப்ராசஸ் பற்றி சொன்னேன், ரிசர்ச் ப்ராசஸ் பற்றி சொன்னேன். இப்போ பட்டினம் ரஷீத் சார் தான் எங்கள் மேக்கப் பண்ணியிருக்காரு. அப்போ காஸ்ட்யூம்லேயே நாங்கள் ஒரு ரெண்டு மூணு லுக் டெஸ்டே பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அது செட் ஆகல. நம்ம போடும்போது இப்போ என்னோட லுக்ல ஒரு மச்சம் இருக்கு, அது சிம்புதேவன் சாரோட ஒரு சஜஷன் மாதிரி, அவருக்கு ஜெயபிரதா மேம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மச்சம் வேணும். ப்ரெப்பரேஷன் என்னன்னா, கண்டிப்பா நான் நிறைய அந்த டைம்ல ஹீரோயின்ஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க, ஆனால் இது ஒரு பிராமின் பொண்ணு வேறு. ஸோ இட்ஸ் லைக் இப்போ உர்வஷி மேம்லாம் பிராமினாக பண்ணியிருக்காங்க, ஆனால் அதோட பீரியடில் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் அங்கேருந்து எல்லா இடத்துலேருந்தே எடுத்து இட் வாஸ் லைக் ஒரு மிக்ஸ் ஆஃப் அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் கேரிகேச்சர்ஸ்லாம் சிம்புதேவன் சாரும் எனக்கு ரெஃபரன்ஸாக அனுப்பினார். பிகாஸ் அவரோட மைண்டில் கிளியராக இருந்தது, திஸ் இஸ் திஸ் ஷுட் பி த லுக், ரெட்ட ஜட அந்த ஒரு மைண்டில் வச்சுருந்தாரு, கண் அப்படியே எழுதி. ஸோ அதுவே மெயின்டைன் பண்ணிட்டோம் இந்த படத்துல. எல்லாருக்குமே அந்த லுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டா, ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியா மறக்க மாட்டாங்க, பிகாஸ் த்ரூ அவுட்டாவே அதுலயே நம்ம டிராவல் பண்றோம். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ டு கோ பேக் இன் டைம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பீரியட் மூவியில ஆக்ட் பண்றேன். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, பிகாஸ் ஜென்ரலி ஐ எம் அ ஃபேன் ஆஃப், இப்போ பிரிட்டிஷ் டிராமாஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும், டவுன்டன் ஆபி, பிரிட்ஜெட், எல்லாமே நான் உட்காந்து கிரவுன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பழைய காலம் போகணும்னு ஆசையா இருக்கு. ஸோ அதுவே நம்ம இங்க தமிழ்ல ஐ வாஸ் ஏபிள் டு லைக் பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ அதை இது எங்க கூட ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்டர் இருக்காரு. ஸோ அவரும் நானும் இப்படி பிரிட்டிஷ் டிராமா சாரோட கன்வர்ஸ் பண்ணுவார் நினைக்கிறேன், அவர்தான் பார்த்தாரு. ஓகே, ஸோ அவர்கிட்டயும் நான் சொல்லிட்டு இருந்தேன் இதோட ஃபேன், ஹீஸ் லைக், அவரு அந்த ஆஸ்திரேலியன் ஆக்சன்ட்ல சொல்லுவாரு, ஸோ வாட் யூ டூயிங் தட் இன் இந்தியா. ஸோ இட்ஸ் இட் வாஸ் நைஸ் ஃபார் மீ டு
பி அ பார்ட் ஆஃப் அ பீரியட், பி அ பீரியட் கேரக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒவ்வொரு படத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆக்டிங்காக வேரியேஷன் காட்டிட்டு இருக்கீங்க, பட் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு மயிலாப்பூர் ஸ்லாங் பிடிக்கணும். தட் அந்த அந்த வீட்டில் இருக்க ஒரு ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஸ்லாங் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன ஒர்க் பண்ணீங்க அதை சொல்லுங்க. படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி சார் கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், சார் எனக்கு இப்போ நான் என்னோட தமிழியன், அப்போ என் தமிழ்லேயே கொஞ்சம் ஒரு நியூட்ரல் கம்யூனிகேட் பண்ண அளவுக்கு தான் எனக்கு தமிழ் தெரியும். ஸோ அந்த ஒரு அப்பர் ஹேண்ட் எனக்கு இல்லை, தட் கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ். அதுலேயும் நீங்கள் ஸ்லாங் கேட்டிங்கன்னா ஐ திங்க் எனக்கு ட்ரைனிங் வேணும், இல்லை படம் பார்க்குறது ஒன்று, டு ஏபிள் டு டெலிவர் இட் இஸ் சம்திங் எல்ஸ். அவர் அவ்வளோதான், ஹி ஜஸ்ட் செட் என்னை நம்பி வாங்க, அங்கே அந்த மொமெண்ட்டில் ஒரு மேஜிக் நடக்கும். அதை சொல்லும் போதே அப்போ எனக்கு புரியல, பிகாஸ் ஐ ஆம் அ வெரி ப்ரெப்பரேஷன் ஓரியன்டட் பர்சன். அப்போ எனக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி இல்லைனா ஐ கெட் லிட்டில் நர்வஸ். ஆனால் அங்கே வந்த உடனே இப்போ சார் இருந்தார், டு ஹீ வாஸ் ஹெல்பிங் மீ. சின்னி ஜெயன் சார் என் அப்பாவாக பண்ணியிருக்காரு, அவரும் ஒரு பிராமின் கேரக்டர். ஸோ இவங்க ரெண்டு பேருமே எனக்கு அந்த மொமெண்ட்டில் என்ன தேவையோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி, இப்போ நாங்கள் போட்டில் இருக்கிறதுனால நடுவில் நிறைய டைம் இருந்தது, இன் இன் த சென்ஸ் ஒரு ஷார்ட் வைப்பாங்க, பட் வி ஹாவ் டைம். ஸோ அந்த டைமில் கூட அது சும்மா வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்கே நடந்தது. அதனால ஃபார் அன் ஆக்டர் லைக் மீ அந்த போட்டில் இருக்கிறது வாஸ் லைக் கோயிங் டு அ ஒர்க் ஷாப். இப்போ ஹியூமராக இருக்கட்டும், காமிக் டைமிங், ஸ்லாங், லைக் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அந்த படகுலேயே இருக்காங்க. ஸோ எனக்கு ஐ ஒன்லி ஹேட் டைம் டு அப்சர்வ் அண்ட் லேர்ன், அப்சர்வ் அண்ட் லேர்ன். ஸோ அந்த சொல்ல போனால் ப்ரெப்பரேஷன் கம்மியாக தான் இருந்தது, ஆனால் அந்த மொமெண்ட்ல நடந்த மேஜிக்கை நம்பி நாங்கள் நிறைய பண்ணோம். ஸோ படம் பார்க்கும் போதே சம்திங் விச் இஸ் ஒரு ஒரு பெரிய கான்டென்ட்டை நமக்கு டெலிவர் பண்ண போகுதுன்ற அந்த ஃபீல் இருந்தது. சார் 1943 நடந்த மாதிரி, ஏன்னா 1943 வேர்ல்டு செகண்ட் வேர்ல்டு வார் டைம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நிறைய சென்னையை பற்றின லைஃப் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த லைஃபை மேட்ச் பண்ணி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ், ஏன்னா நாங்கள் நிறைய ஒரு ட்ரெய்லர் கட்லேயே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த மேக்கிங் ப்ராசஸை ஒரு ஒரு ஆக்டராக நீங்கள் பார்த்து எப்படி இருந்தது சார்? இல்லை ரொம்ப நல்லா இருந்தது, அதான் மெனக்கடல் நல்லா தெரிஞ்சது, அதற்கான மெனக்கடல் நல்லா தெரிஞ்சது. அது அந்த மாதிரி வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கும் பொழுது வந்து இப்படி இப்படி இருக்கணும், அதுக்கு இந்தந்த இடம் செலக்ட் பண்ணணும், லொக்கேஷன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஒரு டைரக்டர் எந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டிருக்கார் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சது, பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போட் கூட இதுக்காக ஸ்பெஷலா கன்னியாகுமரியிலிருந்து மேட் பண்ணி எடுத்து வந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஊரில் 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 ஷூட்டிங் நடந்து கன்னியாகுமரியிலிருந்து பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஓகே, டிலே இன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் லைஃப்ல, சிலருக்கு முன்னாடியே நடந்துடும், சிலருக்கு ரொம்ப லேட்டாக நடக்கும். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களை பார்க்குறப்போ லேட்டாக சக்ஸஸ் நடக்கிறது அப்படிங்கிறது அந்த பர்சவன்ஸ், அதை பற்றி நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டிலே இன் சக்ஸஸ் அதுக்குள்ளே டவுன் ஆகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? என் கூட இருந்தவங்க நிறைய பேர் டப்பிங்கில் இருந்தவங்க இன்னும் டப்பிங்லேயே இருக்காங்களே. ஓகே, அவர்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதில்ல அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அவங்களோட நீ நம்பாண்டா, நீ நம்ப நம்ம டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து நீ போய் அங்கே போய் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன்னு. டிலேயிங் சக்ஸஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம், சக்ஸஸ் ஆகிறது தான் ப்ராப்ளம். ஏன்னா அதை வந்து விச்சன் பண்ணிக்கணும், நம்ம அதை தக்க வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் வரும் பொழுது நம்ம தலைக்கணம் வந்து ஆடிடாமல் இருக்கணும். என்றைக்கும் மற்றவர்களை பார்த்தால் நம்ம கூட இருந்தவர்கள் இன்றும் நண்பர்கள் தான், இன்றும் மாமன் மச்சானாக தான் பழகிட்டுருக்கோம், அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டுருக்கோம். அதுக்காக நமக்கு ஒரு சக்ஸஸ் வந்துடுச்சு அப்படின்ட்டு இங்கே பார்த்துக்கிட்டு போகாமல், எப்போவுமே நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும்னு கவிஞருடைய வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி, மற்றவர்கள்ட்ட எப்போவுமே நாம் நாம இருந்துவிட்டால் நம்முடைய நிலை தான் உயர வேண்டும், நாம் நாமத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கேன். ரொம்ப பெரிய விஷயம் இதை நீங்கள் சொல்லும் போது, ஒவ்வொரு லைஃப் லெசன் மாதிரி இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ரீலாக பார்த்து வச்சுக்கலாம் போல, திஸ் இஸ் த லைஃப் கோட் அப்படின்னு கட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் கமிங் டு யூ, ஆல்பம்னாவே கௌரிக்கு வந்து அமைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு படத்துலையும், இப்போ ஈவன் செந்தாலினியாக இருக்கட்டும், 96 இருக்கட்டும், பர்டிகுலராக கௌரிக் ஃபேஸ்க்கு ஆல்பம் இஸ் சம்திங் விச் இஸ் கனெக்ட் மோர் அப்படின்னு தோணுது. ஒரு ஆக்ட்ரஸாக பார்க்குறோமோ அதே அளவுக்கு ஆல்பம் வந்து கனெக்ட், ஒரு ஒரு சோலோட கனெக்ட் ஆகுது, அது எப்படி அமைது? அது எப்படி அமையுதுன்னா எனக்கும் தெரியல. ஐம் ரியலி பிளெஸ்ட். மியூசிக் அப்படி ஒரு லாங்குவேஜ், இட்ஸ் ஸோ யூனிவர்சல். என் கூட நடிக்கிற கண்டெம்பரரிஸ்லாம் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் பொறாமையாக சொல்லியிருக்காங்க, என்ன நீ பண்ணுற படத்தில் எல்லா பாட்டும் ஹிட் ஆகுது, பிகாஸ் மாற்றி மாற்றி ஒரு
பேக்ரவுண்ட் பாட்டு போடுறதுக்கு முடியுது. இப்போ அடியேக்கு அப்புறம் வாசந்தாழினி, ஒன்னொன்னா ஈவன் இன் மலையாளம் காமினின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அதுவும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, மாஸ்டர்ல வாத்தி. ஸோ எனக்கு தெரியலங்க, ஐஎம் நானா பண்ணதில்ல, இட்ஸ் ட்ரூலி லக். இப்போ இதில் கூட ஐ எம் பிளேயிங் அ கேரக்டர் ஆஃப் அ சிங்கம், அது எனக்கு 96லேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுதான், பாடுறது மாதிரி நடிக்கிறது. ஐ என்ஜாய் டூயிங் தட், ஓரளவுக்கு பாடுவேன், ஆனால் அது நடிக்கிறது இன்னும் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒன்று. ஸோ இதில் கூட ஜிப்ரான் சாரோட ரொம்ப அழகான ஒன்று ரெண்டு பாட்டு பண்ண முடிஞ்சது. நான் கூட சொன்னேன் குழந்தைகிட்ட இந்த மாதிரி, அந்த பாட்டு பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாஸ்டர் ஷாட் எடுக்கும்போது, பிகாஸ் நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இன்றளவும் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், லிப்பு அப்படி இப்படி நவராம ரொம்ப அழகா படிச்சு கொள்ளுங்க. சார் இருந்து வரது பெரிய எக்ஸாக்ட்லி, சார்ல இருந்து அது வரும்போது இட்ஸ் a ஹியூஜ் காம்ப்ளிமெண்ட். வெயில்ல நாங்க பண்ணது அப்போ அந்த வைட்ல எல்லாம் நான் எப்பவுமே இல்ல சார் சரியா வரலன்னு சொல்லும்போது ஸ்டினி சார் பாஸ்கர் சார் தான் வந்துச்சுமா வைட்ல, தென் க்ளோஸ்ல நாங்க ப்ராப்பரா எடுத்தோம். ஸோ அவரே நல்லா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ஐ டோன்ட் நீட் எனி மோர் கேரண்டி. நேச்சுரலா நடந்த ரெண்டு விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில இன்ஸ்டாகிராம் பார்த்தா மொத போட்டோவே நீங்கள் தாத்தான ஃபோட்டோவை பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பீயிங் ப்ரொஃபஷ்னலாக அவ்வளோ சக்ஸஸ் பார்க்குறோம், பர்சனல் லைஃப்லையும் இது ஒரு பெரிய ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா அப்பாவாக பார்த்த எம்எஸ் பாஸ்கரை இன்னைக்கு தாத்தாவாக மாறுறாரு. சினிமாவில் ஆர்டிஸ்ட் இதாக பார்க்குறதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனல் ஃபீல் ஒன்று ஹாப்பியாக இருக்கும், எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்க மாதிரி உங்களுக்கு அது எவ்வளோ ஸ்பெஷல் சார்? ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அவங்க கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயா அது இங்கே சொல்லலாமான்னு தெரியல. நான் சொன்னேன், இந்த பாருமா சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்று கொடு, நாங்கள் கொஞ்சிரோம். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறமா பெற்று போ படத்துக்கிட்ட போட்டு தாத்தா பாரு தாத்தா பாருன்னு சொல்லாத அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன் நான். ஸோ குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு 9வது செல்வம், 9வது 16 செல்வங்களில் அது 9வது செல்வம். அந்த மாதிரி ஒரு பேரக்குழந்தை வரப்போகுது அப்படிங்கும் பொழுது நான் ரொம்ப வானத்தில் பறக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கேன். பொண்ணு புல்லட் வாங்கி கொடுத்தப்போ ஒரு ஹாப்பினஸ் உங்க மூஞ்சில பார்த்தேன், ஒரு 6 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதே சந்தோஷம் மறுபடியும் பார்க்க முடியுது, வீட்டுக்கு ஒரு தேவதை வர போறா நினைக்கிறேன். ஏன்னா விகடனோட இன்டர்வியூல தான் பாப்பாவை மடியில உட்கார வச்சிருந்தீங்க, சீக்கிரம் பேத்தியும் மடியில உட்கார வைக்க போறீங்க, இல்ல பேரனும் மடியில உட்கார வைக்க போறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் விகடன் சார். ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார் சொல்லும் போது எனக்கு ஒரு மெமரி ஸ்ட்ரைக் ஆச்சு. ஹாட்ஸ்பாட் நானும் ஆதித்யாவும் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கும் போது 1-2 மாதம் முன்னாடி, அப்போது உடனே சரி ஒரு குட் நியூஸ் இருக்குது ஆனால் யார்கிட்டயோ சொல்ல வேணாம், அது கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் இருந்ததுனால. ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபியூ பீப்புள் டு நோ, ஃபேமிலிக்கு அப்புறம் என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு ஹாப்பி நியூஸ். நானும் எனக்கே ரொம்ப இமோஷன் ஆச்சு, ஸோ ஐ கேன் இமேஜின் ஹவ் ஹாப்பி. அதுக்கப்புறம் அக்காவை போய் பார்த்துருந்தேன், அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அண்ணாவையும் பார்த்தேன். So I feel like a part of their family and we're all going to celebrate madri. Great, you are the one. Appa kudi nadichaachu paiyam kudi nadichaachu. Social media la vela nadandhuna nama sofa vekkira thambi and and padathila ipo LIK I mean adoda poster paathom romba nalla irundhuchu. Working with Pradeep Ranganathan, like or young team and the young team oda vibe, you are also a youngster, eppadi irundhuchu and the moment and the working experience? Exactly, and the young team le you get a lot of madness. ஸோ அந்த ஒரு மேஜிக் கண்டிப்பாக இருக்கும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேரை எடுத்து ஐ திங்க் விக்னேஷ் சார் ட்ரைங் டு கிவ் தெம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. செம்ம டேலண்டட் எல்லாருமே, ஐ திங்க் சூப்பராக வரும். அவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரதீப் பீங் அ ஃபில்ம் மேக்கர் ஹிம்செல்ஃப் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன், அது தெரியும். அவர் மைண்டில் நிறைய ஓடுது, பட் ஹீஸ் ஆல்வேஸ் ஹேஸ் அ ஸ்மைலிங் ஃபேஸ் அண்ட் ஹீ கம்யூனிகேட்ஸ் இட் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. So I'm very happy. எனக்கு லவ் டுடேலேருந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு இருந்தது. ஐம் ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித். கிரேட். அண்ட் அவங்க அடுத்த லைன்அப்ஸ் என்ன? மலையாளத்தில் ரெண்டு படம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரோட அசோசியேஷன் அது? நீரஜ் மாதவ் கூட ஒரு வெப் சீரீஸ் முடிச்சிட்டேன், அது இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். அண்ட் இப்போ ஸ்ரீநாத் பாசி கூடயும் பண்ணியிருந்தேன் மலையாளத்தில் அது ரெண்டு. அப்புறம் இதில் எல்லாக்கே சுழல் டூவில் I am also a part of that. அப்போ இந்த this year எல்லாமே ரிலீஸ் ஆகும். நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே நேம்ஸாக பெரிய பெரிய இடங்களில் சக்ஸஸ் பார்த்த ஒரு படம். விஷயங்க ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க சார். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய படங்கள் இருக்கும், அது லிஸ்ட் பெருசாக இருந்துகிட்டே இருக்கு. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அண்ட் எங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? இல்லை எந்த வேலையை செஞ்சாலும் அது வந்து சின்சியராக பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று தான் என்னுடைய வேண்டுகோள். அது வந்து ஒரு பெரிய அறிவுரையெல்லாம் நான் சொல்லலை, என்னுடைய வேண்டுகோள் அதுதான். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதை சரியாக செய்யுங்கள், கரெக்டாக செய்யுங்கள்.
அடுத்த ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கிங் படத்தில் டைரக்டர் ராம்குமார் கூட பேசுகிறப்ப சொன்னார், அவர் சாருக்கு அந்த ஷார்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாம் நானே வந்து மறுபடியும் கேட்டு வாங்கி பண்ணுவார். அந்த டெடிக்கேஷன்லாம் பார்க்குறப்போ எஸ்பெஷலி அந்த ஃபேன் ஷாட்டுக்கெலாம் நீங்கள் ரீடேக் வாங்கி நானே கேட்டு வாங்கி பண்ணீங்கன்னு சொன்னார். ஒரு அப்கமிங் டேரக்டராக இருக்கட்டும் இல்லை சிம்புதேவன்ஸ் மாதிரி ஒரு சீனியர் டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணுறப்போ தட் நீங்கள் கொடுக்குற அந்த டெடிக்கேஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறது, சின்சியராக இருங்கன்ற அதுதான் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய டைரக்டர், ஒரு டெபியூ டைரக்டர், டைரக்டர் அவ்வளோதான். அவருக்கு வந்து அது தெரியும், அந்த கதை என்னன்றது அவங்க தானே அதை உருவாக்கியிருக்காங்க, இந்த கேரக்டர் இப்படி தான் வரணுன்றது அவங்களுக்கு தெரியும் இல்லையா. அதனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அவங்க எதிர்பார்க்கறதுக்கு மேலே சிறப்பாக பண்ண வேண்டியது தான் ஒரு ஆர்டிஸ்டினுடைய, ஆக்டருடைய, ஆக்ட்ரஸினுடைய கடமை அப்படிங்கிறது இருந்தால் போதும், அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். போட் படம் கண்டிப்பாக ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃபை எங்களுக்கு கடத்தும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ அந்த படங்களில் நீங்கள் அது ஒரு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லி விகடன் சார் தான் வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.